அமோகமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குங்க. எல்லா இடத்துலயும் அமோகமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதுல மாற்றுக்கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெட்டை இலை சின்னத்துக்கே அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்ம பார்க்க போறோம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாலு முனை போராட்டங்கிறது தான் இருக்கு. இப்போ மதிமுக வேட்பாளர் வந்து டிபிடி சின்னத்தில் இருக்காரு, ஆனால் சின்ன வந்து ரீச் ஆகலை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன ரீச் ஆமாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இப்போ யாராக இருந்தாலும் நியாயமாக இந்த மாதிரி ஒரு தேர்தல் களத்தில் இறங்கி மக்களுடைய ஒரு உறுப்பினராக நான் செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடும் அந்த உள்நோக்கத்தோடும் அந்த ஒரு பற்றோட கண்டிப்பாக செயல்படணும். இந்த தேர்தலில் ஒரு சில வேட்பாளர்கள், அதாவது எதிர்கட்சியுடைய வேட்பாளர்கள் சில பேர் என்னோட சொந்த விருப்பத்தோடு நான் வரலை, ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக வந்திருக்கேன், இல்லை யாரோ என்னை வற்புறுத்தி நான் என்னை நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு நிறைய பேர் இந்த தேர்தலில் பங்கெடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன துரை வைகோ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர். அவர் வந்து என்னுடைய விருப்பத்துக்காக நான் வரலை. அப்பா மேலே இருக்கிற அந்த பாசத்தில் அவருடைய கட்சியை வந்து இன்னும் காப்பாற்றணும், அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாசத்தை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தைக்கும் அவங்களுடைய அம்மா அப்பா மேலே அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் அவங்க வந்து யாருக்காக வாக்குறுதி கொடுக்குறாங்க, யாரை பார்த்து வந்து நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க அப்பாவி மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையை இவங்க மேலே ஆதாரப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வேட்பாளரும் உண்மையிலே முழு மனசோட இதுதான் எனக்கு வேணும், இதில் தான் நான் முழு நேரம் நான் செயல்பட போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு அங்கே நிற்கணும். இல்லைன்னா மக்களுக்கு செய்கிற அது ஒரு அநியாயமாக இருக்கும், மக்களுக்கு செய்கிற அது ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். சமீப காலத்தில் அடிக்கடி வர அந்த நீங்க கேட்ட கேள்வியிலேயே இருக்கு இல்லைங்களா. சமீப காலத்துல, அதுவும் தேர்தல் அறிவிக்கிற அந்த நேரத்துலதான் அடிக்கடி நம்ம இத்தனை தடவை நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல நம்ம மாநிலத்துல இத்தனை தடவை நம்ம வந்து அவங்க அவரையோ இல்லை மற்ற மூத்த தலைவர்கள் அந்த கட்சிக்கு சார்ந்த பிஜேபிக்கு சார்ந்த மற்ற மூத்த தலைவர்களோ இத்தனை தடவை நம்ம பார்த்ததில்ல, அதுவும் கோர்வைய பார்த்ததில்ல. பெரிய கூட்டணி எப்படிங்க நீங்க சொல்றீங்க, எதை வச்சு நீங்க எடை போடுறீங்க பெரிய கூட்டணி அப்படிங்கறது? மிகப்பெரிய கூட்டணி இது வந்து ஒரு அரசியல் பேச்சாக எடுத்துக்காதீங்க. மிகப்பெரிய கூட்டணி என்னைக்குமே மக்களோட தான் இருக்க முடியும். இதுல மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மிகப்பெரிய மகத்தான கூட்டணி நம்மளுடைய எடப்பாடியார் அண்ணன் தமிழக மக்களோட வச்சிருக்கிறார். இது ரொம்ப ஒரு, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து அதோட செயல்பட்டாலும் களத்துல மக்களுடைய உறுப்பினராக ஆசைப்படுற இல்லை எதிர்பார்க்கிற அந்த வேட்பாளரை மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த தொகுதிக்கான சரியான பெஸ்டான உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், பெஸ்டான வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் வந்து அந்த தொகுதிக்கு சரியாக ஒரு ஒரு உறுப்பினராக அமைவார்கள் அப்படிங்கறது பார்த்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மக்களுக்கு சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு. சத்தமா கேட்டு கேட்குறேன், அதுதாங்க ரெண்டு பேர் மூணு பேர். அது நாளைக்கு அடுத்த தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய அளவு 80% பெண்களாக இருக்கிறதுலயும் ஒரு அதிர்ச்சி நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா என்னைக்குமே இது மக்கள் பணிக்கு சம்பந்தப்பட்டதுங்க. இது சொந்தமா நம்மளுடைய ஏதோ ஒரு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லை, நம்மளுடைய ஒரு அமைப்புக்குள்ள நம்ம பணிக்கிற ஒரு ஏற்பாடு இல்லை. மக்களுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா செயல்பட வேண்டிய ஒருத்தர், அவங்கள ரொம்ப உன்னிப்பா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு என்ன வேணும், எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வேணும் அப்படிங்கறது சிறப்பான ஒரு கேண்டிடேட்டை
ஒவ்வொரு தொகுதியில தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.